புகழ்பெற்ற ஆங்கில கவிஞரான லார்ட் பிரையான் நிலத்துக்கும் கடலுக்குமான மிக அழகான சந்திப்பு மாண்டனிக்ரோவின் கடற்கரைகள் என்றார். அந்த கவிஞரின் வாக்கிற்கு இணங்க 117 அழகிய கடற்கரைகளை கொண்டிருக்கிறது மாண்டனிக்ரோ. அல்பேனிய எல்லைக்கு அருகில் மாண்டனிக்ரோவின் தெற்கு முனையில் அமைந்திருக்கும் பழங்கால கடலோர நகரம் உஷின். ஒரு காலத்தில் இது கடற்கொள்ளையர்களின் தலைநகரமாக இருந்து வந்தது. புகழ்பெற்ற துறைமுக நகரான இங்கு பலவிதமான கட்டடக்கலைகளை காண முடிகிறது. அட்ரியாட்டிக் கடலின் மிக நீளமான கடற்கரை உஷின் நகரில்தான் இருக்கிறது. 13 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கடற்கரை உலகின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இடம் பிடித்திருக்கிறது. இங்குள்ள மசூதிகளில் உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள் இந்த நகருக்கு தனி அழகூட்டுகின்றன. மாண்டனிக்ரோவின் அழகிய நிலவியல் சுற்றுலா தலங்களில் ஒன்று லோசன் மலை. 2 மாபெரும் கிரானைட் சிகரங்களை கொண்ட இந்த மலைதான் மாண்டனிக்ரோ என்னும் பெயருக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது. மலையின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது தெரியும் கொட்டோர் நகரமும் கொட்டோர் வளைகுடாவும் காண்போரை பிரமிக்க வைக்கின்றன. பதினைந்தாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட சிட்டின்யே நகரம் ஆட்டமான் பேரரசின் ஆட்சி காலத்தில் மாண்டனிக்ரோவின் தலைநகராக விளங்கியது. இங்கு கான்டினென்டல் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் தற்போது அருங்காட்சியகங்களாகவும் நிர்வாக கட்டடங்களாகவும் கல்வி நிலையங்களாகவும் மாற்றப்பட்டுள்ளன. 15 நூற்றாண்டில் கட்டப்பட்ட பா தேவாலயமும் காண வேண்டிய இடங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆஸ்ட்ராஸ்கா கிரடா மலையின் உயரமான பகுதியில் அமைந்திருக்கும் ஓஸ்ட்ராக் தேவாலயம் கிறிஸ்தவர்கள் அதிகம் வருகை தரும் புனித தலங்களில் ஒன்றாகும். செங்குத்தான மலையில் பாறைகளை குடைந்து இந்த தேவாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. சுற்றிலும் பாறைகளாக தென்படும் இந்த மலைப்பகுதியில் தேவாலயத்தின் முகப்பு மட்டும் வண்ணம் தீட்டப்பட்டு காட்சியளிக்கிறது. அசாதாரணமான ஒரு கட்டடக்கலை பாணியில் காட்சியளிக்கும் இந்த தேவாலயம் 17 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்கு ஓவியர்களால் அலங்கரிக்கப்பட்ட 2 குகைகள் இருக்கின்றன. அவற்றில் காணப்படும் சில ஓவியங்கள் பாறை சுவர்களில் நேரடியாக வரையப்பட்டவை. ஜாப்ஜாக் என்னும் மலை கிராமத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட அடர்ந்த காடுகள் கொண்ட டர்மிட்டார் தேசிய பூங்கா இயற்கை ஆர்வலர்களின் சொர்க்கபுரியாக திகழ்கிறது. இங்குள்ள 18 பனிப்பாறை ஏரிகள் மற்றும் இந்த வழியாக பாயும் தாரா நதி ஆகியவை சுற்றுலா பயணிகளுக்கு சுவாரஸ்யமான அனுபவத்தை தருகின்றன. மாண்டனிக்ரோவின் கடற்கரை பகுதியின் மையமாக இருப்பது புட்வான் நகரம். பழமையான நகரமான இங்கே ஏராளமான கடற்கரைகளும் கலாச்சார சின்னங்களும் காணப்படுகின்றன. செர்பிய எழுத்தாளரும் அரசியல் பிரமுகருமான ஸ்டீஃபன் மிட்ரோ இபுஷா இளம் பருவத்தில் வாழ்ந்த வீடு இங்குதான் இருக்கிறது. இரவு நேரங்களில் இந்த நகரில் உள்ள மதுபான விடுதிகளும் உணவகங்களும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. அதன் பின்னர் இங்குள்ள 35 கடற்கரைகளில் ஏதாவது ஒன்றில் மக்கள் ஓய்வெடுக்கின்றனர். இயற்கையும் பழமையும் இணைந்து படைத்த சுற்றுலா தலங்களைப் போலவே மாண்டனிக்ரோவின் உணவு வகைகளும் வித்தியாசமான கலவையாக இருக்கின்றன. சோளமாவு மற்றும் உருளைக்கிழங்கை சேர்த்து சமைக்கப்படும் கஞ்சி போன்ற உணவு கசாமாக் எனப்படுகிறது. இதனுடன் கேஜ்மாக் எனப்படும் பாலாடை கட்டி மற்றும் யோகர்ட் ஆகியவற்றை கொண்டு செய்யப்படும் கலவையை சேர்த்து உண்கின்றனர். மாண்டனிக்ரோவின் உணவு வகைகள் அதன் 3 பிராந்தியங்களைப் பொறுத்து மாறுபடுகின்றன. அதாவது மலைகள், தரைப்பகுதி மற்றும் கடற்கரைகள் என்ற இந்த 3 இடங்களைப் பொறுத்து அங்கு கிடைக்கும் உணவு வகைகளும் மாறுபடுகின்றன. கடற்கரை பகுதிகளில் மீன் உணவுகளே பிரதானமாக இருக்கின்றன. அவற்றில் குறிப்பாக புசாரா என்னும் உணவு வகை தவிர்க்காமல் சுவைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இறால் அல்லது கணவாய் போன்ற மீன் இனங்களை சிவப்பு அல்லது வெள்ளை வைன் சாஸ் கொண்டு தயாரிக்கப்படுவதே புசாரா எனப்படுகிறது. கணவாய் அல்லது மட்டி மீனை கொண்டு செய்யப்படும் ரிசோட்டோ என்னும் கடல் உணவு வகையும் மாண்டனிக்ரோவின் சுவையான கடல் உணவு வகைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆடு, கோழி அல்லது பன்றி இறைச்சியை வெங்காயம் மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து வறுத்து பசை போன்ற உணவாக பரிமாறப்படுகிறது செவேப்பி. உள்ளூர் வாசிகள் சில சமயங்களில் இதனை உருண்டையாக பிடித்து தக்காளி,
மற்றும் வெள்ளரி சாலடுடன் பரிமாறுகின்றனர். மாண்டெனெக்ரோ மக்களின் விரைவான மற்றும் எளிதான காலை உணவு பியூரக். அங்குள்ள எல்லா பேக்கரிகளிலும் இந்த உணவு கிடைக்கிறது. துண்டு துண்டுகளாக நறுக்கப்பட்ட இறைச்சி மற்றும் பாலாடை கட்டியின் கலவையாக இது இருக்கிறது. விதவிதமான சுற்றுலா தலங்கள், வித்தியாசமான உணவு வகைகள் என மறக்க முடியாத அனுபவங்களோடு சுற்றுலா பயணிகளின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது மாண்டெனெக்ரோ.